தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து ப்ளஸ் டூ அண்ட் டென்த்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே நமக்கு நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது, சில காரணங்களால் அது தள்ளி போயிருக்கு. வர 20ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ 20ஆம் தேதின்றது ரொம்ப நாள் கிடையாது. 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு தடவையாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டு தடவை அப்படின்னு சொன்னால் டென்த்துக்கு ஒரு டைமும் ப்ளஸ் டூக்கு ஒரு டைமும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் பிஸி வந்து வரக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. எத்தனை வருஷத்தில் டென்த்துக்கும் ப்ளஸ் டூக்கும் ஒரே நாளில் வந்து ரிசல்ட் வந்து வராது. எப்பவுமே நமக்கு வந்து தள்ளி வரும். கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் ஒரு மாதம் கிட்ட தள்ளி கூட வரும் நமக்கு நார்மலாகவே. ஆனால் இந்த வாட்டி ஒரே நாளில் ரெண்டுக்குமே வந்து ரிசல்ட் வர்றதுனால சர்வர் பிஸி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால டைமை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9:30 அதாவது 20ஆம் தேதி காலையில் 9:30 வந்து 12th 12:00 வந்து 10th வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது நமக்கு வந்து வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மதிப்பெண்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு உயர்கல்வித்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் அதாவது சயின்ஸ் அண்ட் குரூப் இருக்குல்லையே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப், இந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ கவனம் வச்சுக்கோங்க, 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்குமே நமக்கு அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சுயநிதி கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 50 ரூபா வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க வாங்கக்கூடாது கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் படி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு முக்கியமான அப்டேட் ப்ளஸ் டூ அண்ட் டென்த்தை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் டூக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்கிறவங்க அடுத்து நம்ம இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக டேட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் திரும்ப நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.